இல்ல நிறைய பேர் அதை தான் சொன்னாங்க. நிறைய பேர் இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்குனாங்க. அது அவங்கவுங்க பாக்குறவங்க மனநிலையை பொறுத்து. பட்ல சிவாஜிதா பாஸ் படத்துல ரஜினி மொட்டை பாஸ் வரும்போது ஒரு எனர்ஜி வருது இல்லையா, அந்த மாதிரி இதுல இவரு பணக்காரன் பிச்சை எடுக்கிறதா மாறி இருக்கும். ஆனா இதுல ஒரு பிச்சைக்காரன் பணக்காரனா வாழறான், அது பிச்சைக்காரன் இது பணக்காரன் அப்படிதான் நம்ம பாக்கணும். ஒரே ஒரு எடுத்தோடனே ஒரு ஹார்ட்டா ஒரு சாங், ரொமான்டிக் சாங், அதெல்லாம் தேவையில்ல. சரி, கமர்ஷியலுக்காக வைக்கிறாங்க. பிச்சைக்காரன் டூ அப்படின்னு எல்லாருமே அந்த பிச்சைக்காரன் ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அப்படியே கண்டினியூட்டி இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா பாகுபலி ஒன், பாகுபலி டூ, கேஜிஎஃப் ஒன், கேஜிஎஃப் டூ, அந்த கண்டினியூட்டிலாம் இதில் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா பிச்சைக்காரன்றது அது வேற ஒரு இது, பிச்சைக்காரன் டூ அப்படின்றது முழுக்க முழுக்க வேற கதாபாத்திரம். இன்னொரு விஷயம், பிச்சைக்காரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா சசி சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முழுக்க முழுக்க வேற வேற கதாபாத்திரங்கள் கொண்டு வேற வேற கதைக்களத்தை கொண்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது படம். அதான் இப்போ இங்கே சிவாஜி தபாஸில் வந்து ரஜினி சம்பாதிச்சுட்டு வந்து எல்லாரும் ஏழைகளுக்கு இந்தியா வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் போயிட்டுருக்கு, பணக்காரன் இன்னும் பணக்காரனாக இருந்துட்டுருக்கா, ஏழை இன்னும் ஏழையாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதே தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஏழைகள் ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே இறக்குறாங்க. அவர்களுக்கு ரொம்ப குறைந்த மலிவு விலையில், நியாய விலைக்கடையில் கிடைக்கக்கூடிய விலையை விட குறைந்த மலிவு விலையில் ரொம்ப கம்மியான பொருட்களை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் கம்மி விலைக்கு அப்படின்றத ஆன்டி பிகிலி அப்படின்ற கான்செப்டில் பேசியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இருக்கு, ஒன்றும் குழப்பெல்லாம் எதுவும் கிடையாது. சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, சில சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை உடனே சரி பண்ணி ஒரு விறுவிறுப்பை கொடுத்துருக்காரு. அதனால் படம் முழுக்க முழுக்க எல்லோருமே பார்க்கக்கூடிய ஒரு படம், ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டினியூ இல்லை சொல்கிறாங்கல்ல? ஆமாம். ஓகே, கண்டினியூ இல்லாதனால உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம்ன்ற ஐடியா இருக்கா? இல்லை, நான் வந்து எதனா சசி சாரே டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக கண்டினியூட்டி இருக்குன்றது தெரியும். ஆனால் பிச்சைக்காரன் டூ இவ்வொரு டைரக்ட் பண்ணுறாருன்னு போது கண்டினியூட்டி இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போனேன். கண்டினியூட்டி கொடுத்துருந்தாலும் அழகாக இருந்திருக்கும், கொடுக்காமல் இப்படி எடுத்ததும் அழகாக இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் படத்தில் என்னென்னா, பிச்சைக்காரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் ரொம்ப ஹிட் ஆகிருக்கும். ரெண்டு பாடல்கள், 100 கோடி, சாமி அம்மா பாட்டு ஒன்று, என்ன பாட்டுங்க அது, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல அந்த பாட்டு, அப்புறம் ஒரு ரொமான்ஸ் சாங் ஒன்று வந்திருக்கும் நெஞ்சோரத்தில், இது எல்லாமே மக்கள் மனசில் பதிகிறமான பாடல்கள். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் பதியக்கூடிய பாடல்களே எதுவுமே கிடையாது. அது ஒன்று தான் இதில் மைனஸ் எனக்கு தெரிஞ்சு. அதே தான் அதில் ஏற்கனவே நீங்கள் பிச்சைக்காரனில் பயன்படுத்த பிஜிஎம் தானே பயன்படுத்தியிருக்காரு, அதனால் அதுதான் அதிகமாக வருது. அதனால் அந்த ஃபீல் இதுலேயும் கொடுக்குது படம். லேக்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக இல்லை, இந்த ஃப்ளாஷ்பேக் போகிற இடத்துல கொஞ்சம் அப்படி எனக்கே ஒரு நேரத்தில் ஏன் இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதுதான் வந்து அந்தளவுக்கு பெருசாக அழுத்தமாக சொன்னால் தான் அந்த உறவினுடைய மகிமை தெரியுன்றதுக்காக ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்தது, அதுதான் சொல்ல நினச்சேன். அதாவதுனா ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம், பெரியவங்களே நடிக்கும் போது சிரமப்படுறவங்க நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப அவங்கள வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பாராட்டும். இந்த படத்தில் குழந்தைங்களை பிச்சை எடுக்கிற மாதிரிலாம் கொடுக்கல, அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க, அதனால் அவங்க வந்து குழந்தைக்கு தங்கச்சிக்கு பசிக்குதுன்னு போது வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. நீங்கள் படிக்காதன் படத்தில் ரஜினியை தம்பியை கூட்டின்னு போவார் இல்லையா, படிக்காதன் பழைய படத்தில், அதேமாதிரி இந்த படத்தில் வந்து இவர் தங்கச்சியை கூட்டு போகிறாரு, அதில் வந்து தம்பி பசின்னு சொல்லும்போது அவர் வேலை செய்வார், ஆனால் இதில் வந்து இவர் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார். வேறு வழி இல்லாமல் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், வேலையை செய்ய முடியும். என்னுடைய பார்வையில படம் பார்க்கக்கூடிய படம், நிறைய கருப்பு பணத்தை பதுக்கி இருக்கவங்களுக்கு அந்த பணக்காரங்களுக்கு எதிராக நிறைய பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை எளிமையாக புரிய வச்சிருக்காரு. படம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடியில வந்து ஹைலைட்டா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி காமெடி கொடுத்த இடத்துல இன்னும் அந்த காமெடியை ஹைலைட்டா, இன்னும் ஒரு எப்படி சொல்றது, மனசில் நிக்கிற மாதிரியான காமெடியா இருந்தா அது இன்னும் வந்து படத்துக்கு ஒரு கூடுதல் பிளஸ்ஸா இருந்திருக்கும். இந்த சீனை நீக்கி இருந்தா நல்லா இருக்கும்னா என்ன சொல்லுங்க? அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒரே ஒரு எடுத்தோடனே ஒரு ஹார்ட்டாக ஒரு சாங், ரொமான்டிக் சாங், அதெல்லாம் தேவையில்ல. சரி, கமர்ஷியலுக்காக வைக்கிறாங்க, இந்த மாதிரி படத்துக்கு அது தேவையில்ல, இருந்தாலும் கமர்ஷியலுக்காக அதை சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, வில்லன் ரோல் எப்படி இருந்துச்சு? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படம். ஓகே, படம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, எல்லாருமே பார்க்கலாம். விஜய் ஆண்டனி வந்து முதல் முறையாக இயக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு எதுவும் படம் டைரக்ட் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் பார்ட் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, எதிர்பார்க்கல, பயங்கரமாக ஓடிச்சு. இந்த பாட்டு வந்து பெரிய அளவு எதிர்பார்க்கல, இதுவும் நல்லா ஓடும் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டீங்க, பிச்சைக்காரன் படம் வந்து எல்லோருமே திருப்தி படுத்துச்சு இல்லையா, அந்த எதிர்பார்ப்போடு தான் எல்லாரும் படம் பார்க்க வருவாங்க. ஓகே,
பிச்சைக்காரன் போட அளவுக்கு இருக்குன்ற எதிர்பார்ப்போட மக்கள் வராங்க. இது ஒரு படமா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு எல்லாரும் சாட்டிஃபை ஆகும் நினைக்கிறேன். ஒரு 90% பேர் கண்டிப்பா ஆகும். வேணும்னே என்ன சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகாது. கிளைமேக்ஸ் நீங்க விசுவாசம் படம் பாத்தீங்களா, அந்த விசுவாசம் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு கண்ணீர் வருது இல்லையா, அதே மாதிரியான ஒரு எல்லோருமே அழக்கூடிய ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சிருக்காங்க. நார்மலா அந்த கேரக்டருக்கு ஷூட் ஆன மட்டும் தான் கிரைங் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா, இல்ல எல்லாருமே கிரைங் இல்ல? படத்தை எந்த ஒரு படமா இருந்தாலுமே அதை ஆழ்ந்து அது உள்ள அந்த அதை உள்ள உணர்ந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அழுக வரும். அப்படி பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அழுக வரும். ஏன்னா அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்னுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்தா செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு, ஏன்னா அது ஒரு புது கதை. ஒரு தாய்க்காக ஒரு மிகப்பெரிய பணக்காரன் பிச்சை எடுக்கிறது இது வரையும் நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக நம்ம பார்க்காத ஒரு கதை. ஆனால் அதனால் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மூளை மாற்று அறுவை சிகிச்சை, ஏற்கனவே இருதய மாற்றத்தில் நம்ம நெஞ்சிருக்கும் முறை அப்படின்னு நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ரீசெண்டாக இவருது கூட ஒரு படம் வந்துச்சு விஜய் ஆண்டனி, அந்த படம் பேர் ஞாபகம் வரல, அதுலேயும் அதே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. இதில் மூளை மாற்று அறுவை சிகிச்சை சாத்தியப்படுமா படாதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், சினிமாவிலேயே நிறையா சாத்தியப்படாது தானே பேசுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கதைக்காக அது தேவைப்படுதுன்னு போது அதை பயன்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். அதையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவை இல்லை. நிறைய பேர் அதை தான் சொன்னாங்க. நிறைய பேர் இன்னும் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குனாங்க. அது அவங்கவுங்க பார்க்குறவங்க மனநிலையை பொறுத்து. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் வந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். செகண்ட் பார்ட் வந்து ஒரு மாற்றம். இப்போ செகண்ட் பார்ட்டில் சிவாஜி தபாஸ் படத்தில் ரஜினி மொட்டை பாசாக வரும்போது ஒரு எனர்ஜி வருது இல்லையா, அந்த மாதிரி இதில் இவர் ஃபஸ்ட் பார்ட்டை நீங்கள் பிச்சைக்காரன் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரன் பிச்சை எடுக்கிறதா மாறி இருக்கும். ஆனால் இதில் ஒரு பிச்சைக்காரன் பணக்காரனாக வாழறான், அது பிச்சைக்காரன் இது பணக்காரன் அப்படி தான் நம்ம பார்க்கணும். எனக்கு பெரிய அளவுல நிறைய கருத்துக்கள் பேசும்போது நம்மள மாரி கைத்தட்டக்கூடிய விஷயம் வந்துச்சு. நிறைய உண்மைகளை பேசியிருக்காரு. அந்த மாதிரிலாம் தோணல, எழுந்திரிச்சு போகணும்னு தோணல. ஆனால் கடைசி சீனில் கண்டிப்பாக கண்ணீர்கள் வந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் படம் பிச்சைக்காரன்னா இது பணக்காரன் பாருங்க, தெரியும். நன்றி, வணக்கம்.